பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி இந்த எடுப்புதல் அந்த ஜாசுவா டிவி அனைவருக்கும் இயேசு கிஷு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் எடுப்பது நேரத்துக்காக ஜோம் இல்லாமா ஆண்டவரே நன்றி நன்றியோடும் மை துதிக்கிறோம் சோ துரிக்கிறாண்டவரேன் அப்பா வேண்டுதுக்கும் நினைப்பதுக்கும் நான் அதிகமாக செய்வேன் சொன்னேன் அந்த ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறாண்டு அப்போ அந்த காணொலி மூலியம் அப்பா அநேக பிள்ளைகளை நீரை பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் அப்பா இம்மட்டும் காற்று எவ்வனேசரையும் மை துதிக்கிற ராஜா அப்பா இனியும் காற்று வழி நடத்துங்க அண்டபர் பர்சுத் தாவியான இம்மட்டும் காற்று எவ்வனேசரையும் மை துதிக்கிற ராஜா இனியும் காற்று வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துமரம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே தாவே ஆமாம் வாசிக்கலாமா அப்போ சொல்லுற பதினேழாம் நல்லதுக்காரம் வசனம் அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் பாருங்க அங்கே உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்போ அந்த ஆந்தி திருச்சபையில் பாருங்கள் அநேகரை சொல்கிறாங்க இந்த உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறாங்க அது பவுலு பவுலு சீலாவும் பார்த்தீங்கன்னா உலகத்தை கலக்கர இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா இந்த கடைசி காலம் எழுப்புதலுக்கு பத்த வைக்கிறதுக்காக இன்றைக்கி ஆந்தி திருச்சபையில் வெளிப்படுறது போது தான் ஆழ்வியானவர் நம்மளோட வெளிப்படுறதுக்கு ஒவ்வொரு சபையிலையும் வெளிப்படுறதுக்கு அந்த ஆந்தி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா சீசர்கள் தொகை பெருகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த ஆதி திருச்சபையிலோட குணா என்ன அப்படின்னா அப்பம் பண்ணுறதுலையும் ஐக்கியத்திலையும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஜெபம் பண்ணுறதுலையும் எல்லா சேர்ந்து என்ன செய்வாங்களா முந்திக் கொள்வாங்களா இப்போ என்ன செய்யுது ஒவ்வொரு சபைகளில் அப்படி இல்லை அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் என்ன செய்யணும் சபைக்குள்ளே வந்தால் தான் அப்போ தான் தேசத்துக்குள்ளே ஒரு எழுப்புதல் என்ன செய்ய முடியும் நம்ம காண முடியும் அப்படி ஒரு எழுப்புதலுக்காக காத்தா இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு பவுலையும் சீலாவையும் தேடுறாரு ஒரு பிழிப்பு என்ன செய்கிறாரு தேடுறாரு அப்போ அந்த பிழிப்பு நீங்களாக கூட இருக்கலாம் இல்லை நானா கூட இருக்கலாம் அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு உங்களை என்ன என்ன முன் முன்குறித்திருக்க அந்த ஆதி திருச்சபையில் கத்துடைய வல்லம் பலமாக கிரியை செஞ்சு என்ன அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்பட்டுச்சு குருடன கண்கள் திறக்கப்பட்டுச்சு முடமன் நடக்க செய்யப்பட்டான் அப்போ அப்படிப்பட்ட வல்லமை இந்த இடத்துல என்ன செய்யல இந்த பட்டணத்துக்குள்ளே நம்ம கிராமங்களுக்குள்ளே அதே மாதிரி நம்ம சிட்டிக்குள்ளே என்ன செய்யலை வெளிப்பட அந்த ஆதி திருச்சபையில் வெளிப்பட்டது போல் கத்தோடைய மகிமை வெளிப்பட்டது போல இந்த காலத்தில் எந்த இடத்துலையும் வெளிப்படலை அப்போ அந்த ஐக்கியம் என்ன செய்யணும் அந்த ஆதி திருச்சபையில் ஐக்கியம் இருந்துச்சு சோத்திரம் பண்ணுறதுலேயும் முந்தி கொண்டாங்க ஜபம் பண்ணுறதுலேயே உறுதியாக நின்னாங்க என்ன செய்யுங்க உறுதியாக அந்த மாதிரி உறுதியாக நிற்கும் போது தான் கத்துடைய வல்லமையை என்ன செய்ய முடியும் நம்ம தேசத்துகளை வெளியே விலங்க வெளியிறங்க பண்ண முடியும் அப்போ ஆவியானவர் நம்மளை எதற்காக முன்குறித்து இருக்கிறாருன்னா அந்த ஆதி திருச்சவையில் கத்தோடி வல்லமை அதான் சொல்ல இந்த இங்கே உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கு இந்த ஆண்டவர் இந்த ஆதி திருச்சவையில் அந்த உலகத்தை கலக்கிறவர்கள் இருந்த பொறுத்த ஆண்டவர் நம்மளை உங்களை என்ன என்ன செய்கிறாரு முன்குறித்து இருக்கிறாரு வாசிக்கலாமா அப்போது சொல்கிற உன்னாவதிகாரம் பதினாலு பதினஞ்சு தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் அந்நாட்களிலே சீஷியர்கள் ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே எழுந்து நின்று பாருங்க அங்கே ஒரு எழுப்புதல் என்ன செஞ்சிருக்காங்க அங்கே கூடி உட்காந்து நூற்றி இருபது பேர் கூடி உட்காந்து ஜோம் பண்ணியிருக்கிறாங்க அந்த நூற்றி இருபது பேர் அங்கே ஒரு எழுப்புதலை பாருங்க அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு அந்த அந்த எழுப்புதல் இல்லை நூற்றி இருபது பேர் மத்தியிலையும் ஒரு எழுப்புதல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு கட்டில் எட்டுருக்காரு அப்போ அங்க இந்த இடத்துல ஒருமணப்பட்டு மனப்பட்டு அங்கே வசன பாருங்க பாருங்கள் ஒருமனைப்பட்டு அதே போல தான் நம்ம சபையிலேயும் இல்லை நம்ம ஒரு சங்கத்திலேயும் ஒரு ஜெபக்குழுலையும் நம்ம ஒருமனப்பட்டு எல்லாரோடைய மனசும் அந்த நூற்றி இருவருடைய இறுதியை என்ன செஞ்சு ஒரு எழுப்புதலை காணணும் இன்னைக்கு அநேக என்ன செய்யணும் சீசர்கள் மாறணும் நான் அநேக ஆத்த

விஷயம் அது அநேக இடத்துக்கு ஆ ஆசீர்வாதம் பல பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு அது வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அதான் ஆதி திருச்சபையில் பார்த்திங்கன்னா இங்கே உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்குறாங்க அப்போது அதே போல் தான் இன்னைக்கு என்ன செய்யணும் இந்த உலகத்தை கலக்கிறதுக்கு அன்றைக்கி பிழிப்பு பர்ணபாவை எல்லாரும் நிசைஞ்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு உலகத்தை கலக்குனாங்க அதே போல தான் இந்த பவுல போல தான் நிச்சயம் அந்த உலகத்தை கலக்குறவங்கள நம்ம மாறணும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரண தான் நெசுறாரு இன்னைக்கு ஆதி காலத்தில் அப்போசுற காலத்தில் வெளிப்பட்டது போல தான் கத்தருடைய வல்லம் எடுத்து வெளிப்பட அவர் சுத்தமாக இருக்கிறார் வாசிக்கலாமா அப்போ சிலர் அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஜப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் பாருங்கள் எந்த நேரத்தில் அந்த ஆதி திருச்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஜோம் பண்ணுறதோட ஆலயத்தில் போய் ஜோ பண்ண போவாங்களாம் பேதுரு யோபானை என்ன செஞ்சிருக்காங்க சரி வாங்க சும்மா இருக்கணும் ஒன்பதாம் மணி மேலே பன்னெண்டாம் மணி மேலே மூணாம் மணி மேலே அப்படின்னு சொல்லி இந்த மணி வேலையை வச்சு கணக்கு பண்ணி என்ன செய்வாங்களாம் ஜெபம் பண்ண போவாங்களாம் எந்த இடத்துல கூடி உட்காந்து நம்ம ஜெவம் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு அசைவுகளை நம்ம பார்க்க முடியும் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும் நம்ம என்ன நினைச்சிடாரு அந்த கூடி இருந்து வசனம் தெளிவாக சொல்லப்படுது எங்கே இரண்டு பேர் மூன்று பேரை நாமத்தினால் கூடி இருக்கிறீங்களோ நான் அங்கே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ அந்த இடத்துல ஆலயத்தில் வந்து எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க அந்த ஏ என்ன நினைச்சேன் பேதுரி யோவா நினைச்சுறாங்க claro அந்த அந்த ஒன்பதாம் மணி வேலையில் போய் அந்த ஜபத்துல கலந்துக்கிறதுக்காக போறவங்க தான் அங்க ஒரு வல்லமை வெளிப்படுது பாருங்க அங்க ஒரு எழுப்புதல் வெளிப்படுது அங்கே ஒரு ஒளிவு வாசல் நினைச்சிடும் ஒரு பிச்சைக்கார உட்கார்ந்து போட மாட்டானா ஒரு எதிர்பார்ப்போட உட்காந்துட்டு இருக்கும் போது சொல்கிறாரு சொல்றாரு ஒன்றுமே கிடையாது ஏசப்பா நாம தான் இருக்குது அப்போ அவனோட எதிர்பார்ப்பெல்லாம் என்ன செய்யுன்னா ஒரு தேவ மனுஷன் வரான் நமக்கு என்ன இன்றைக்கி நம்ம நம்ம இருக்கிற காலத்துல ஒரு டீக்காவது கிடைச்சிடாதான் ஒரு நாள் சாப்பாட்டுக்காவது கிடைச்சிடாதான் ஒரு தேவ மனுஷனுக்கு இறக்கப்பட்டு மாட்டானா அந்த

ஏழாம் மணி வேலை எட்டாம் மணி வேலை பன்னெண்டாம் மணி வேலை அந்த மணி வேலையை கணக்கு பண்ணி என்ன செய்வாங்கன்னா ஜெபம் பண்ணாங்களா அந்த ஜெபத்தில் உறுதியா இருக்காங்க அப்போ நம்ம ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்கணும் நம்ம ஒரு சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை பார்க்கணும் அதே மாதிரி ஒரு சங்கத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை பார்க்கணும் நம்ம ஜெப ஒரு எழுப்புதலை பார்க்கணும்னா ஒரு ஐக்கியமான ஒரு ஜெபம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் என்ன செய்ய முடியும் நம்ம பார்க்க முடியும் அப்படி விட்டு ஐக்கியமான ஒரு ஜெபம் இருந்தா என்ன செய்ய முடியும் ஒரு எழுப்புதல் என்ன செய்யும் அந்த இடத்துல அசைக்கப்படும் அந்த மேல் வீட்டில நூத்தி பேர் உட்கார்ந்து ஜெகம் பண்ணும்போது அந்த இடம் அசைக்கப்பட்டுச்சு அன்னைக்கு அநேக ஒரு அந்நிய ஆசையும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டாங்க அதே போல் தான் அந்த இடத்துல ஒருமணப்பட்டு ஜபத்தில் உறுதியாக நிற்கும் போது தான் கத்தருடைய பலத்த கிரிகள் நிச்சயம் வெளிப்படும் அதே போல் ஆண்டவர் நிச்சயம் அந்த கடைசி கால எழுப்புதலுக்காக இன்றைக்கி கூடி உட்கார்ந்து ஜபிக்கிறவங்களை ஆண்டவர் தேடுறாரு அதே மாதிரி ஐக்கியப்படுறவங்களை ஆண்டவர் தேடுறாரு எல்லா விஷயத்திலும் கத்தோடைய ஊழியத்தில் எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியாக ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு அது நீங்களாக கூட இருக்கலாம் ஆண்டவர் உங்களை கூட ஏற்படுத்தி இருக்கலாம் கடைசி காலை எழுப்புதலுக்காக கத்துடைய வேதம் தெளிவாக சொல்லப்படுது நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்னியில் போடப்படும் சொல்லப்படுகிறது அந்த கடைசி கால கனி கொடுக்குற மரங்களை மாற்றி அநேகர தேவ ராஜ்யத்துக்கு என்ன செய்ய ஆயத்தப்படுத்துறதுக்காக இந்த கடைசி கால எழுப்பதில் கத்துடைய வல்லமை தேசம் எங்க அங்கே விளங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன என்ன செய்யிறாரு முன்குறித்திருக்கிறாரு வாசிக்கலாம் அப்போ சொல்லுற ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தேவ வசனம் விருத்தியடைந்தது சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்களில் அனைவரும் விசுவாசத்து கீழ்படி கீழ்படிந்தார்கள் பாருங்க அங்க ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா வசனம் வெளிப்பட்டுச்சான் வசனம் அதான் வசனத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது மனுஷ அப்பத்திர மாத்திரம் தேவனோட அந்த பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நினைச்சிவான் பிழைப்பான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது அந்த வார்த்தை தான் நினைச்சிருக்கு அநேகர பெரட்டி போட்டு இருக்குது ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் ஆண்டவருக்காக எதையாவது காரியங்களை வெளிப்படுத்தணும் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் சும்மா இருக்கக்கூடாது நாங்கள் என்ன செய்யணும் அதை தான் அந்த ஆதி அப்போ சொல்ல காலத்தில் பார்த்தீங்கன்னா பேதூர் பிரசங்கம் பண்ணும்போது மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க அது எதுக்கு ரசிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேதுரு என்ன செய்ய ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்போது கத்தொடி வல்லமை அதான் வசன தேடி வசூல் நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கும்போது நான் வெளியேறங்கமாக வல நளிக்கிற தேவனாக இருக்குன்னு சொல்லப்படுது வேதம் அப்போ அந்தரங்கத்தில் அவங்க ஜெபிக்கும்போது தான் அந்த ஆலயத்துக்குள்ளே உட்காந்து ஜெபிக்கும்போது தான் பலத்த காரியங்களை கத்தரை பேதுரை கொண்டு செஞ்சது போல தான் அதே மாதிரி நம்ம அந்தரங்கத்தில் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம மனுஷன் பார்க்குற மாதிரி இல்லை நம்ம அந்தரங்கத்தில் ஜெபிக்கும்போது கத்தர் பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு என்ன செய்கிறார் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்குன்னு சொல்கிறாரு மேடையில் தான் நம்ம போய் ஜெபம் பண்ணணும்னு கிடையாது பள்ளிக்கூடத்தில் தான் இருந்து ஜோமண் கிடையாது விசுவாசி மாதிரி நம்ம உட்காந்து வழிவிடத்தில் உட்காந்து ஜோம் பண்ணால் விசுவாசி கூட உட்காந்து ஜோம் பண்ணாமல் கத்தர் அங்கே கூட என்ன செய்கிறார் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு நான் ஒரு இடத்துல அண்ட் ஆரம்பத்தில் ஊழியத்துக்களை நம்ம ஊழியர் சிறுவர் ஊழியை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போது சிறுவர் ஊழியம் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணுவாங்க அப்போது ப்ரேயர் பண்ணும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பகுதி குதி குதிகுளத்தில் ஒரு வீட்டில் மால் வீட் மே மேல் வீட்டில் ஜோம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ நான் அந்த வெள்ளி வெள்ளிக்கெல்லாம் ப்ரேயர் நடக்கும் அப்போ நான் போவேன் போகும்போது யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க எல்லாம் புதுமுகமாக இருக்கும் அந்த அக்கா மட்டும் கூப்பிட்ருப்பாங்க வாங்க தம்பி இன்றைக்கி ப்ரேயர் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க அப்போ நான் அப்போ அந்த டைமில் நான் உட்காந்து தனியாக உட்காந்து ஜோம் பண்ணுவேன் தனியாக உட்காந்து விட்டு பயில் வாசிப்பேன் அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது அப்போ அந்த டைமில் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு குறிப்பு கொடுத்தாங்க அப்போ குறிப்புக்கு நான் ஜோம் பண்ணும்போது நான் கண்ணை மூடி ஜோம் நிரம்பி பண்ணிட்டு இருக்கேன் ஆவியில் ஒரு ஒரு பண்ணிட்டுருக்கேன் ஒரு 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 வல்லமையை நான் உணர ஆரம்பித்தேன் உணர ஆரம்பித்தேன் நான் கண்ணை துறக்க முடியல நான் ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ உள்ளே எல்லோரும் உள்ளே உட்காந்து ஜவம் பண்ணிட்டுருக்கேன் அவங்களாம் ஆவியில் நிரம்பிட்டாங்க நிரம்பிட்டு அதுக்கு என்கிட்ட கேட்குறாங்க எல்லாம் ஜெவம் பண்ணி அந்த ஜவ தான் ஜோப் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ இவ்வளோ நாள் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும் அந்த அந்த இடத்துக்கு நான் ஜோம் பண்ண பிறகு யாருமே பேசினது கிடையாது பிரைஸ் அலாட் அந்த மட் அந்த வார்த்தையை மட்டும் ஏசபா அந்த பிரைஸ் அலாட் அப்படின்னு சொல்கிறதோட ரைட்டு வேறு எந்த வார்த்தையும் பேசுகிறது கிடையாது ஜோம் பண்ணுவோம் பிரைரை முடிச்சுட்டு சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு வீட்டை பார்த்து வந்துடுவோம் அன்றைக்கி கத்தோடைய வல்லமை ஒரு பலத்த காரியங்கள் அந்த இடத்துல செஞ்சோன்னு ஒரு அசைவுகளை தந்த உடனே அப்போ தான் என்ன சொல்கிறது நிறைய ஜெவ் குறிப்பிடிறது என் பையனுக்காக ஜெவம் பண்ணிக்கோங்க தம்பி உங்களுக்குள்ளே நிறைய இருக்குது ஏசப்பா இருக்கிறத நாங்கள் உணர்ந்தோம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பிரசன்னத்தை உணர ஆரம்பித்தோம் அப்போ என்ன அப்படின்னா அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா கூடி உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம் அப்போ அந்த இடத்துல கூடி உட்காந்து ஜெபம் பண்ணும்போது அங்கே ஒரு அசைவுகளை நம்ம பார்க்க முடியுது அந்த ஒரு மணப்பட்டு எங்கே ஒரு இருக்கோ அங்கே ஆவியானவர் இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது அந்த ஆ ஆதி திருச்செவியில் அந்த ஒருமணப்பட்டு இருந்தாங்க அந்த ஜபத்தில் அரு தரித்திருந்தாங்க வசனத்தை என்ன செஞ்சாங்க உள்வாங்கினாங்க வசனத்தை உள்வாங்கி நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டுபுரம் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க இன்றைக்கி பவுலு போய் செய்தி கொடுக்கும்போது பேதூர் போய் செய்தி கொடுக்கும்போது யோவான் போய் செய்தி கொடுக்கும்போது அந்த வசனத்தை உள்வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இப்போ எங்கடா ஆசிர்வாதமான வார்த்தை வரும் நம்ம வேதனைக்கு தகுந்த மாதிரி நம்ம வேதனை ஆற்றுற மாதிரி வார்த்தை வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தானே போகிறோம் நம்ம அப்படிப்பட்ட நம்ம ஜனங்களே மாறக்கூடாது அது வந்து என்ன செய்யறது அறியாத விசுவாசிக்கு போகிற வார்த்தை உன் அதிசயத்தை காண பண்ணுவேன் உனக்கு அற்புதங்களை செய்வேன் உன இனிமேல் முழுதனை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற வார்த்தை செய்ய அறியாத ஜனங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கோம் உண்மையுள்ள கடவுள் இவர் தான் அப்படின்னு சொல்லி அறிஞ்சிருக்கிறோம் நம்ம இன்னும் விசுமாச வார்த்தையிலே நம்ம உட்காந்துட்டு இருக்கிற ஆண்டவருக்காக கத்திற்காக நம்ம போது அவருக்காக நம்ம ஊழியை செய்யும்போது அவர் அதை சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் செடங்கள் அப்பொழுது இவங்களெல்லாம் என்ன செய்யப்படுமா கூட கொடுக்கப்படும் அதே வேதம் சொல்லப்படுகிறது ஆகாயத்து பச்சைகளை கவரித்து பாருறது விதைக்கிறதும் இல்லை ஊர்க்கதும் இல்லை கலந்தியத்தை சேர்ப்பதுமில்லை அதோடு ஒன்று விசேஷமாக வைத்து நாளைய குறித்து ஏன் கவலப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆண்டவர் நாளையை குறித்து ஏன் கவலைப்படுற அவருக்கு எல்லாம் தெரியும் நமக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரியும் அவர் தேவையை நம்ம பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் நம்ம தேவையை பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிருவாரு அவருக்கு நம்ம இறங்கி ஊழியர் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் நமக்கு இறங்கி ஊழியர் செய்ய ஆரம்பிச்சிருவாரு நம்ம காரியங்களை அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவாரு நம்ம தேவைகளை அவர் சந்திக்க ஆரம்பிச்சிருவார் ஐயோ என் பிள்ளை என் ஊழியத்தை செய்து அவளுக்கு நான் எதையாவது செய்யணுமே ஐயோ என் பிள்ளை இந்த விஷயத்தில் கஷ்டப்படுறாளே ஐயோ நம்ம என் இந்த பிள்ளை இந்த தேவைகளை சந்திக்கணுமே அப்படிங்கிற விஷயம் என்ன செய்யணும் அவருக்கு தெரியும் அதான் சரி நீ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னே உனக்கு என்னது தேவன நான் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்குறாரு நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே உனக்கு என்னது தேவன நான் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லுகிறார் நீ எதுக்காக ஜெபம் பண்ண போறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் அவருக்கு தெரியும் நீ எதுக்காக தான் ஜெபம் பண்ண போறீங்க இதுக்காக தான் வேண்டிக் போறீங்க வசனம் சொல்லுது ஜெபத்தில் எவைகளை கேட்குறேன் அதை பெற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லப்படுகிறது வேதம் அப்போ நம்ம ஒரு தர சோமே கட்டாயம் அதன் காலத்தில் நான் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்குன்னு சொல்றாரு அந்தந்த நேரத்தில் கரெக்டாக செய்வார் நீங்கள் அவர் வேலையை உண்மையா செய்யும்போது அவர் உங்களுக்கு உண்மையா இருப்பார் நீங்க அவருக்கு உண்மையா இல்லைன்னா அவர் உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டார் அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார் அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறேன்னு சொல்றாரு வாசிக்கலாமா அப்போ சொல்கிறார் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மறுநாளிலே அவர்கள் மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபித்து வருகையில் பேருதொரு ஆறாம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட இருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி பாருங்க பாருங்கள் அங்கே அங்கே என்ன சொல்கிறார் மறுநாள் அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்குள்ள சமயமாய் வந்து வருகையிலும் பேதூர் ஆறாம் மணி நேரத்தில் ஜபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார் என்ன பாருங்கள் ஆறாம் மணி வேலை அந்த மணி வேலையை பாருங்கள் அந்த டைம் வச்சு நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா ஜபம் பண்ணணும் அப்படின்னா என்ன ரொம்ப யோசிக்கிறோம் ஜபம் பண்ண போய் என்ன நமக்கு தேவைக்கு மட்டும் இந்த ஆண்டவரை தேடுறோம் நம்ம தேவைக்கு மட்டும் என்ன செய்கிறோம் அவர்கிட்ட போய் என்ன செய்கிறோம் ஆண்டவரே எனக்கு இது தேவை இது தேவை அவருக்கு என்ன தேவைன்னு சொல்லி என்ன செய்கிற கேட்கல ஆண்டவருக்கு தெரியும் பேதுரை மதுரடிச்சிருக்கிறாரு அப்படி மதுரிச்சுமாவே என்ன செய்யறாரு ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும் அந்த பரிசு தாவியம் மேல் வீட்டில் ஜெவம் பண்ணும்போது அந்த வல்லம்மா அவர் மேலே இறங்கணுன்னு ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வயிறாக்கி என்ன செஞ்சு இன்றைக்கி பேதுரத்தான் ஆண்டவர் இன்றைக்கி தேடி இருக்கிறாரு அந்த கடைசி காலம் எழுப்புதலுக்காக ஆண்டவர் உங்களே என்ன என்ன செஞ்சிக்கிறாரு முன்குறித்து இருக்கிறாரு இன்றைக்கி என்ன செய்கிறாரு என் பிள்ளைய நம்புகிறேன் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு எதுக்காக நம்புறாரு அப்படின்னா எப்படியாவது நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டேன் எதுக்காக நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன் தாயின் கருவளை ஒருவாதக்குமே உன்னை முன்குறித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி என்ன செய்கிறாரு சரியான தன் பாலனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு நம்ம மேல வைத்திருக்கிற தரிசனத்தை மறக்க மாட்டாரு நம்ம மேல வச்சிருக்கிற தேவ திட்டத்தை மறக்க மாட்டாரு அவர் உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறான்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு தேவை திட்டம் இருக்குது இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு நேற்று உயிரோடு இருந்தவங்க இன்னைக்கு உயிரோடு கிடையாது இன்றைக்கி கொரோனால எத்தனையோ பாசிட்டி மாதிரி அதே மாதிரி நம்மளை இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி என்ன செய்யறாரு நம்ம மேலே வச்சு தரிசனத்துக்காக வைத்திருக்கிறாரு அந்த அபுக்குக்குள்ளே சொல்லப்பட்டது பாருங்கள் குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது தாமதிக்க தாமதிக்க அதுக்காக காத்துரு அது நிச்சயமாய் விளங்குன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது கூட தெளிவாக சொல்லி எழுதியிருக்கிறாரு கடந்தோடுகிற மாசிக்கும்படி தீர்க்கமாக பலகையில எழுதுன்னு சொல்கிறாரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தரிசனத்தை வைத்திருக்கிறாரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த எழுப்புதலுக்காக முன்கூறிக்கப்பட்டிருக்கிறாரு அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த தெய்வ திட்டத்தை வைத்திருக்கிறாரு அந்த கடைசி காலம் எழுப்புவதற்காக எனக்கு அந்த ஊழியம் கிடையாது பலிவிடத்துலேருந்து எவன் பிரசங்கம் பண்ணுகிறானோ அவனுக்கு தான் அந்த ஊழியம் எவ்வளோ பிரசங்கம் பண்ணுகிறானோ அவளுக்கு தான் அந்த ஊழியம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை வைத்திருக்கிறாரு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு அழைப்புகள் அழைத்திருக்கிறாரு அன்றைக்கி சாமியில் பார்த்தீங்கன்னா சாமியில் அழைத்திருக்கிறார் இன்னைக்கு அன்னைக்கு உடன்படிக்க பெட்டியை தொடக்கிறதுக்காக தான் சாமியில் போனேன்னு நினைக்கிறோம் அன்றைக்கி சாமியோடய ஒரு பெரிய தீக்கதரிசியை ஆண்டவர் ஏற்படுத்தி என்ன செய்கிறாரு இஸ்ரோவில் சமத்துவத்துக்கே பெரிய தீக்கதரிசியை என்ன செய்ய ஏற்படுத்தினார் எந்த விஷயத்தினாலும் நினைச்சாரு அன்றைக்கி பெட்டியை தொடச்ச உண்டன் சாமியிட்ட தான் பேசினார் இன்றைக்கி நம்ம சீப்பாக நினைக்கிறோம் அதான் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அதிகத்தில் என்ன செய்வேன் ஆக்குவேன்னு சொல்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு கொஞ்சம் ஊழியத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துறதை நீங்கள் என்ன உங்களால் என்ன செய்ய முடியும் உங்கள் கண் கொண்டு காண முடியும் அவருடைய ஊழியத்தை நம்ம உண்மையாக செய்யும் போது நம்மளால் முடிஞ்ச தானந்துகளை நம்மளால் முடிஞ்ச நோக்கங்களை ஆண்டவருடைய சித்தங்களை நம்ம செய்ய பிள்ளை செய்கிற பிள்ளைகளை மாறும்போது அவர் அதுக்கு நினைச்ச வாசலை திறக்கிற தெய்வனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு அதான் சொல்கிறாரு அவருக்காக நம்ம இறங்கி போகும்போது அவர் நம்மளுக்கு பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தெய்வனாக இருக்கிறார் வாசிக்கலாமா அப்போ சொல்லு ரொம்பதான் தேதிக்கு ராம பொத்தி ஓரம் அப்பொழுது நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின மறுநாளிலே அவளுக்கு பிரயாணப்பட்டு அந்த அப்போ சிலர் பத்து முப்பத்தி ஒன்னு கொன்னொழிவே உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதி சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது பாருங்க குரலை மனுஷனை பாருங்க ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும் எப்படியாவது செஞ்சிடணும் நம்மகிட்ட இருக்கிறத என்ன செய்யணும் உதவி செய்யணும் எப்படியாவது என்ன செய்யணும் தான தர்மம் பண்ணணும் ஏசப்பா சொல்லியிருக்காரு என்ன செஞ்சுக்கிறாரு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு ரெண்டு ஏதாவது ஒரு ரெண்டு விட வச்சுருந்தேன்னா ஒன்று கொடுத்துரு இல்லாதவனுக்கு ஒன்று கொடுத்துருன்னு சொல்றாரு இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டு வச்சிருந்தானா ரொம்ப தூரப்பட்டாலும் போடுவோம் அப்படியே நமக்கு தர மாட்டோம் இன்றைக்கி குரல் நினைவை பார்த்துக்கோங்க வீட்டில் சோகம் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருக்கான் ஆண்டவருக்காக இடம் கொடுத்துருக்குறான் ரெண்டாவது விஷயம் நிறைய தான தர்மம் பண்ணியிருக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரணம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஏறெடுத்து பார்க்குறாரு அவருடைய மகிமை வெளிப்படணும்னா அப்படி ஒரு குணாதிசியம் நமக்குள்ளே மாறணும் அப்படி ஒரு நோக்கம் நமக்குள்ள வெளிப்படணும் வாசிக்கிறீங்களா அந்த மேலே ஒரு மூணாவது வசனம் வாசிங்க முப்பதாவது வசனம் அதற்கு அதற்குலிய நாலு நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து ஒன்பதாம் ஒன்பதாம் மணி நேரத்தில் என் வீட்டில ஜபம் கொண்டிருந்தேன் அப்பொழுது பிரகாசமுள்ள மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று குர்நெலிவே உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தரளப்பட்டது பாருங்க நம்ம எத்தனையோ நாட்கள் ஜபம் பண்றோம் ஜபம் பண்ணும்போது என்னடா நம்ம ஜபம் கேட்கப்படல இன்னும் நமக்கு ஜபத்துக்கு பதில் வரல அப்போ அவனோட குரல் நிலைய ஜபம் எப்படி இருந்துருச்சு நான் என்ன செய்யணும் நான் எப்படி செய்யணும் நான் எப்படி ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜபம் கேட்கல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறே நான் எப்படியெல்லாம் நடக்கணும் நான் உமக்கு பிரியமாக எப்படிலாம் நடக்கணும் அப்படி தானே நான் கேட்டிருப்பாரு அவர் அதை தான் சொல்கிறாரு நீ செஞ்ச ஜானக தர்மம்லாம் என்ன செஞ்சுருக்கு எல்லாத்தையும் என்ன செய்கிறேன் நான் பார்த்துட்டே இருக்கிறேன் நான் பாசிட்டிவ் பார்த்துட்டே இருக்கிறேன் எல்லாத்தையும் நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஆண்டவர் எவ்வளோ உற்று ம அதான் சொல்கிறாரு எங்கே கண்கள் உழாவி கொண்டிருக்க அதை மனுசு புத்திரனே என்ன செய்கிறேன் நான் நோக்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது அப்போ ஆண்டவர் பாருங்க எவ்வளோ விஷயங்களை என்ன செய்கிறார் நம்ம நினைக்கிறோம் அவர் பார்க்கல நம்ம ஜபம் கேட்கப்படலை நம்ம ஜபம் எப்படி கேட்கப்படலைன்னா அவருக்கு சித்தமானதை நம்ம ஜெபம் பண்ணிருக்கணுமா நமக்கு சித்தமானதை தான் என்ன செஞ்சுருக்கிறோம் ஜெபம் பண்ணுறமே ஒழியா அதனால் என்ன செய்யலை நம்ம ஜபம் கேட்கப்படலை அன்றைக்கி குரலை நிலையுடைய ஜபம் என்ன செஞ்சுக்கே ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும் ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும் எப்படியாவது ஜெபம் பண்ணணும் அவர்கிட்ட ஜவம் பண்ணி அவரோட ஐக்கியமாக இருந்துகிட்டே இருக்கணும் ோ ஆண்டோருக்குப் பிரியமானது செய்யணும் இல்லாதவனுக்கு தரணும் அப்படி ஒரு ஐக்கியம் என்ன செஞ்சு கொரோன்களை இருந்து போய் தான் அவனு சொல்லிட்டு ஜெபம் உடனே கேட்கப்பட்டு என்ன உடனே பதில் கொண்டுச்சு அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படிப்பட்ட மனுஷங்களை நம்ம மாறும்போது தான் என்ன செய்ய முடியும் ஒரு எழுப்புதலை நம்ம என்ன செய்யும் தேசத்துக்குள்ளே பார்க்க முடியும் அப்படி ஒரு மனுஷனை மாறும்போது தான் நம்ம ஆலயத்தில் ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும் என்ன செய்ய நம்ம சுயத்துக்கு வாழக்கூடாது கத்தோடு நம்ம என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு ஒரு வல்லுமை உள்ள தேவனாக இருக்குன்னு சொல்கிறாரு வாசிக்கலாமா அப்போ சொல்ல பத்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் பாருங்க அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டு வீட்டாரை அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து பாருங்க தேவனுக்கு பயந்து ஐயோ ஏசப்பாக்கு இதை செய்யணுமே ஐயோ இதெல்லாம் செய்யணுமே செய்யணுமே அந்த பயம் இருக்குமா குரநிலைக்கு

இந்த ஆண்டவர் அநேகருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா கிரியை செஞ்சு அதன்படி வழி நடக்க கிருபிச்சேங்க ஆண்டவர் வருஷ ஆவியானவரே அப்போ அந்த எழுப்புதலுக்காக அப்பா அந்த பிள்ளைகளை தட்டி எழுப்புங்க ஆண்டவர் அப்போ ஆவியானவரே நாங்கள் எல்லாம் நினைச்சா அப்பா நீங்கள் மகிமைப்படுங்க இம்மட்டும் காத்த எவ்வளோ சரையும் துதிக்கிறோம் இனியும் காத்து ஒடி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவ நல்ல பிதாவே ஆமாம்